லாஃப்ட் ஆப்ஷனை எனேபிள் செய்வதற்கு கிரியேட் டேபை கிளிக் செய்யுங்க. கிரியேட் டேபுக்கு கீழே இருக்கிற ஜியாமெட்ரி கிளிக் செஞ்சு இந்த ட்ராப்டவுன் லிஸ்ட்லேருந்து காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் லாஃப்ட் ஆப்ஷன் எனேபிள் ஆகிறது நீங்கள் பார்க்க முடியும். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, முதலாவது இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் செஞ்சதுக்கப்புறம் லாஃப்ட் ஆப்ஷனை கிளிக் செய்கிறேன். லாஃப்ட் ஆப்ஷனை கிளிக் செய்த உடனே இங்கே எனக்கு அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தெரியுது. அதில் முதல்ல கிரியேஷன் மெத்தட் என்ற ஒரு கேட்டகரிக்கு கீழே கெட் பாத், கெட் ஷேப், இந்த ரெண்டுமே இருக்குது. நம்ம ஏற்கனவே பாத்தை செலக்ட் பண்ணியிருக்கோம், நமக்கு தேவையான ஷேப்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்க இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஷேப்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ பாத்தை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கெட் பாத் கெட் ஷேப்பில் நமக்கு என்ன தேவைன்னு சொல்லி சூஸ் செய்து அதை கிளிக் செய்யணும். ஏற்கனவே பாத்தை செலக்ட் பண்ணியிருக்கனால நமக்கு தேவையானது ஷேப். அதனால் கெட் ஷேப் என்ற இந்த பட்டனை கிளிக் செஞ்சு என்னுடைய கர்சரை வியூ போர்ட்டுக்குள்ளே கொண்டு வரும்பொழுது பாருங்கள், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் பக்கத்தில் போகும்பொழுது கர்சரனுடைய அப்பியரன்ஸ் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதனுடைய பக்கத்தில் இருக்கிற இந்த ரெக்டாங்கிள் மீது கிளிக் செய்கிறேன். ரெக்டாங்கிள் மீது கிளிக் செஞ்ச உடனே எனக்கு ஒரு 3D ஆப்ஜெக்ட் உருவாகியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போது ஸ்மூத் அண்ட் ஹைலைட் மோடு எனேபிள் செய்கிறேன். அதுக்கு ஒயர் ஃப்ரேம் மோட்லேருந்து வெளியே வருவோம். ஒயர் ஃப்ரேம் என்ற நேரத்தில் வச்சு உங்கள் கர்சரை ரைட் கிளிக் செய்ய, ஒயர் ஃப்ரேம் எனேபிள் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து ஸ்மூத் ப்ளஸ் ஹைலைட்ஸாக மாற்றுங்க. ஸ்மூத் ப்ளஸ் ஹைலைட்ஸை கிளிக் செஞ்சுப்போம். ரொட்டேட் செய்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம கிரியேட் பண்ண பாத் இங்கே தெரியுதா? நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பாத் இந்த மாதிரி வரைஞ்சிருந்தோம். நம்ம ஷேப்பை ரெக்டாங்கிளில் வரைஞ்சிருந்தோம், அந்த ஷேப் இங்கே தெரியுது பாருங்கள். ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு பாத்தை எடுத்து அந்த பாத்தை ஷேப்போட மிக்ஸ் பண்ணி ஒரு 3D ஆப்ஜெக்டாக கொடுக்கும். இதுதான் இந்த லாஃப்டினுடைய வேலை. இப்போ அதே மாதிரி தான் இந்த பாத்தை எடுத்து இந்த ஷேப்பாக மாற்றி நம்ம கொடுத்துருக்கு. ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, அந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோம், மாடிஃபை டேபை கிளிக் செய்யலாம். லாஃப்ட் எனேபிள் ஆகிருக்கு. இந்த லாஃப்ட்டுக்கு பக்கத்தில் காணப்படுகிற இந்த ப்ளஸ் மார்க், இது மீது கிளிக் செய்யும் பொழுது அது எக்ஸ்பேண்ட் மற்றும் கொலாப்ஸ் பட்டனாக ஒர்க் ஆகும். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளஸ் பட்டன் மீது கிளிக் செய்யலாம். இப்போது ஷேப் அண்ட் பாத் ரெண்டுமே இங்கே தெரியுது இல்லைங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஷேப் மீது கிளிக் செய்கிறோம். இப்போ அந்த ஷேப் மட்டும் செலக்டாக இருப்பாருங்க. இப்போ ரொட்டேட் டூலை கிளிக் செய்கிறேன். ரொட்டேட் டூலை கிளிக் செஞ்சுட்டு இந்த ஷேப்பை இப்படி ரொட்டேட் பண்ணுறேன். சரியா வருதா, கரெக்டாக தெரியுதுங்களா? இப்போ டாப் வியூ போர்ட்டுக்கு வந்துட்டோம். நல்லா பார்த்து எந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போது எப்படி சரியாக தெரியும் அப்படின்னா, ஒன்றா இங்கே காணப்படுகிற கோஆர்டினேட்ஸ் வேல்யூவை பயன்படுத்தலாம். அப்படி இல்லாட்டி இந்த லைன்ஸ் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கட்டாயி கட்டாயி வரக்கூடாது பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகுது பாருங்கள், இப்படி வரக்கூடாது. இப்படி இல்லாமல் ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும்போது அது கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போது அப்ராக்சிமேட்டாக கிட்டத்தட்ட மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ சரியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன், சரியாக வந்திருக்கு. ஓகே, ஸோ ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா, நம்ம கிரியேட் பண்ண பார்த்தோம், ஷேப்பு மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு 3D ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கு. எவ்வளோ அருமையான ஆப்ஷன். இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கவனித்து பாருங்க, எவ்வளோ அற்புதமான ஆப்ஷனாக இருக்குது, இது ரொம்ப நல்லாயிருக்கு இல்லைங்களா. ஸோ இதே ஆப்ஷனை பயன்படுத்த போகிறோம், இங்கே இருக்கிற எல்லாத்தையும் லாஃப்ட் மூலமாக ஷேப்பாக கெட் ஷேப் என்ற ஆப்ஷன் பயன்படுத்தி மாற்ற போகிறோம். இப்போ அடுத்த லைனை செலக்ட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதே ஆப்ஷனை மீண்டுமாக செய்ய போகிறோம், மீண்டுமாக கிரியேட் மெனுக்கு வந்தலாம். ஏன்னா ஒவ்வொரு லைன் தனித்தனி லைனாக இருக்கனால எப்போவுமே ஒரு லைனை கிளிக் செய்த உடனே உங்களுக்கு அது லாஃப்ட் தானாக ஓப்பன் பண்ணி கொடுக்காது. சில நேரத்தில் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸில் மாடிஃபை டேபில் இருப்போம். அதனால் நீங்கள் மீண்டுமாக கிரியேட் டேபை கிளிக் செஞ்சு ஜியாமெட்ரிக்குள்ள இருக்கிற காம்பவுண்ட் ஆப்ஜெக்டை ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கலாம். ஸோ காம்பவுண்ட் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்குவோம், லாஃப்ட்டை செலக்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய பாத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன். லாஃப்ட்டை செலக்ட் பண்ணலாம். லாஃப்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது கெட் ஷேப் மீண்டுமாக சேம் ப்ராசஸை செலக்ட் பண்ணி இந்த முறை இங்கே இருக்கிற ரெக்டாங்கிளை கிளிக் செய்கிறேன். பார்த்தீங்களா, வந்துருச்சு. ஸோ மீண்டுமாக அதே ப்ராப்ளம் தான் வந்திருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை, மீண்டுமாக மாடிஃபை டேபில் சென்று லாஃப்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே இருக்கிற ஷேப் மீது கிளிக் செய்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு தேவைன்னா ஃப்ரண்ட் வியூ போட்டுக்கு வந்துடலாம்.
அப்போ எனக்கு சரியாக தெரியும். ஒயர் ஃப்ரேம் மோடுக்கு மாற்றிக்கிறேன். செலக்ட் அண்ட் ரொட்டேட் டூவில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது ரொட்டேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ கரெக்டாக வந்திருக்கு, ஆல்மோஸ்ட் சரியாக வந்திருக்கு, பர்ஃபெக்டாக வரல, ஆனால் இது நமக்கு இப்போதைக்கு போதும். ஸோ பெர்ஸ்பெக்டிவ் வியூ போட்டு கிளிக் செய்கிறேன். இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது என்ன அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஒரு லாஃப்டினுடைய பவர் இப்போ நமக்கு தெரியும், அது எவ்வளவு பவர்ஃபுல் டூல்ன்றது இப்போ தெரியும். அநேக 3D மாடல், ஒருவேளை நிறைய காம்ப்ளெக்ஸ் 3D மாடல்ஸை லாஃப்ட் மூலமாக சுலபமாக நம்மளால் உருவாக்க முடியும். அதுக்கு தேவையானது லாஃப்ட் எப்படி வேலை செய்யுன்ற சரியான ஐடியா மட்டும் நமக்கு இருந்தால் போதும். அதே மாதிரி லாஃப்டில் இந்த மாடலை என்னால் பண்ண முடியுமான்னு சொல்லி திங்க் பண்ணி அதை விளங்கிக் கொள்வதற்கு நமக்கு முடியும் அப்படின்னா லாஃப்டில் நம்ம செய்ய நினைக்கிற மாடல்ஸை நம்மளால் செய்ய முடியும். எல்லா மாடல்ஸையும் லாஃப்டில் நம்மளால் செய்ய முடியாது. இந்த கான்செப்டை நீங்கள் விளங்கிட்டீங்கன்னா இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கிற எந்த மாடலையும் லாஃப்டில் உங்களால் செய்ய முடியும். ஸோ இந்த முறை இதே போல் கீழே இருக்க இந்த ஆப்ஜெக்டையும் செஞ்சிட்டேன். ஸோ இந்த மற்ற ஆப்ஜெக்ட்ஸையும் லாஃப்ட் மூலமாக இதே ஆப்ஷனை தான் பயன்படுத்தி செஞ்சு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு எல்லா ஷேப்பும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கம்ப்ளீட்டாக லாஃப்ட் பயன்படுத்தி எல்லாமே முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ ஒருவேளை உங்களை சில பேர்த்துக்கு இது என்னன்னு தெரிஞ்சிருக்க மாதிரி இருக்கும், சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேர்த்துக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். கவலைப்படாதீங்க, நம்ம எல்லாத்தையும் சரி பண்ண போகிறோம். இப்போது லாஃப்ட்டை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, இன்னும் லாஃப்ட்டில் நமக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்களா, இப்போது ஹைலைட்ஸ் எனேபிள் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெப்பு பார்த்தீங்களா இப்படி கட்டாகி கட்டாகி வருதுன்னு. ஸோ ஏற்கனவே இந்த லைனில் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லாஃப்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி இதை நம்ம ஸ்மூத் ஆக்க முடியுமான்னு பார்க்கலாம். அதுக்கு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லாஃப்ட் ஆப்ஷன் கீழே இந்த பேராமீட்டர்ஸ்க்கு வந்துடுங்க. ஸ்கின் பேராமீட்டர்ஸ், ஸ்கின் பேராமீட்டர்ஸில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்க்குள்ளே ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து ஷேப் ஸ்டெப்ஸ், பாத் ஸ்டெப்ஸ். பாத்தினுடைய ஸ்டெப்பு மற்றும் ஷேப்பினுடைய ஸ்டெப். இப்போ நமக்கு இந்த பிரச்சனை முழுவதுமே பாத்தினுடைய ஸ்டெப் தான். ஸோ பாத் ஸ்டெப்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ 5 இருக்குது இங்கே பார்த்தீங்களா, நான் இன்க்ரீஸ் பண்ண உடனே அது ஸ்மூத் ஆகுது. பாருங்கள், ஸ்மூத்தை எனேபிள் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா. இப்போ 18 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் பாருங்கள். இப்போ இதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குன்னு. ஸோ இதையும் அதே மாதிரி மாற்றிடுவோம். செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, லாஃப்டில் பாத் ஸ்டெப்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ பாத் ஸ்டெப்ஸில் வேல்யூஸை கொடுப்போம். 18 அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணுறேன். சரியாயிடுச்சு. ஸோ இதுவும் நமக்கு பர்ஃபெக்டாக முடிஞ்சிடுச்சு, இதுவும் பர்ஃபெக்டாக முடிஞ்சிடுச்சு. இப்போ இதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு பிரச்சனை இருக்குது பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதே ஆப்ஷன் தான். லாஃப்டில் ஸ்கின் பேராமீட்டர்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. பாத் ஸ்டெப்ஸில் எல்லாத்துக்குமே 18 சூட் ஆகாது. ஒவ்வொரு ஷேப்பினுடைய நீளம் மற்றும் அதனுடைய காம்ப்ளெக்சிட்டி பொறுத்து நீங்கள் இதை ஒவ்வொன்றா தனித்தனியாக தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுவும் இப்படி ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். சிலது 18க்குள்ளேயே சரியாயிரும் பாருங்கள். இப்போ கிட்டத்தட்ட 12 ஸ்டெப்ஸில் நமக்கு இது கிளியர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, ரொம்ப ஆப்ஷன்ஸ் பர்ஃபெக்டாக இதில் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் இது ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய பாலிகான் கவுண்ட், அதாவது இந்த ஆப்ஜெக்டினுடைய 3D கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும், சிஸ்டமும் ஸ்லோவாகும், உங்களுடைய சிஸ்டம் ஸ்பீடு பாதிக்கும். ஸோ ஃபைல் சைஸும் ஹெவி ஆயிரும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு போதுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப பர்ஃபெக்ட் ஃபினிஷெல்லாம் இப்போ எதிர்பார்க்க வேண்டாம், அது கடைசியாக நம்ம பண்ணிக்குவோம். அதுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்கள் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம வச்சிட்டோம். இப்போ நமக்கு இது தயாராகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம மாடல் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதில் லாஃப்டில் இன்னும் சில ஆப்ஷன்கள் இருக்குது, அது ரொம்ப அழகான ஆப்ஷன்ஸ். அது என்னன்னு பார்க்கலாம். உதாரணமாக இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லாஃப்டில் இந்த ஆப்ஷனை இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். டிஃபார்மேஷன்ஸ் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் செஞ்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இதில் ஸ்கேல், ட்விஸ்ட், ட்விட்டர், பிவல், ஃபிட்ன்ற ஆப்ஷன்கள் இருக்குது. இதில் ஸ்கேல் ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்கேல் என்ற இந்த பட்டன் மீது கிளிக் செஞ்ச உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிருக்கும். இதை மீண்டுமாக ரெஸ்டோர் பண்ணிக்குவோம். சரி, இங்கே வச்சுக்கலாம். இதை இப்படி வச்சுக்குவோம். இதில் ஒரு ரெட் லைன் தெரியும். அதே போல் அந்த ரெட் லைனுடைய ஸ்டார்டிங் மற்றும் எண்டிங்கில் இந்த மாதிரி பிளாக் பாயிண்ட்ஸ் தெரியுது பார்த்தீங்களா.
என்ன செய்ய போகிறேன்னா, ஒன்று வந்து இந்த லாஃப்டினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் மற்றும் எண்டிங் பாயிண்ட். இப்போ ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த சைடில் பார்த்துட்டு இருக்கிற இந்த வேல்யூஸ் பர்சன்டேஜ், அதாவது 100%, இதை நீங்கள் கம்மி பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன் இல்லையா, இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கு இந்த இடத்துல கிளிக் செஞ்சிங்கன்னா அந்த பிளாக் கலர் ஹேண்டில் ஒயிட் ஆயிடும். பாருங்கள், இது பிளாக்காகவே இருக்குது, இதை செலக்ட் பண்ணப்படல, ஆனால் இது ஒயிட் ஆயிடுச்சு அப்படின்னு அதை கிளிக் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இப்போ செலக்ட் பண்ண அந்த பாயிண்ட்டை கிளிக் செஞ்சு மேல் நோக்கி எழுங்க. இந்த இடத்த நல்லா கவனித்து பாருங்கள் என்னாச்சுன்னு பாருங்கள், எவ்வளவு அற்புதமான ஆப்ஷன் பார்த்தீங்களா. அதனால தான் ஏற்கனவே சொன்னேன், திரும்பமாக சொல்கிறேன், லாஃப்ட்டை பயன்படுத்தி அருமையான 3D மாடல்ஸை உருவாக்க முடியும். சரி, இப்போ இதை மீண்டுமாக 100%ல வச்சுருவோம். சரி, 100% வந்திருக்கு. 100% வரணும் அப்படின்னா இங்கே நீங்கள் வேல்யூஸ் என்ட்ரு பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணலாம். இப்போது இந்த பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபென்டாஸ்டிக்கான ஆப்ஷன், உண்மையாலுமே அற்புதமான ஆப்ஷன், எவ்வளோ அழகான ஆப்ஷன் பார்த்தீங்களா. லாஃப்டில் எவ்வளவு காம்ப்ளெக்ஸ் ஷேப்ஸை உருவாக்க முடியும்னு நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கல, இப்போ நம்ம தெரிஞ்சிட்டோம். ஸோ லாஃப்டினுடைய ஸ்கேல் ஆப்ஷனை பயன்படுத்தியிருக்கோம். இப்போ ஸ்கேல் ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கிறதுனால இந்த பல்ப் போன்ற ஐகான் எனேபிள் செய்யப்பட்டிருக்கு. ஒருவேளை ஸ்கேல் ஆப்ஷனை மட்டும் வேண்டாம், எனக்கு நார்மலாக இந்த மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஆஃப் பண்ணிடுது. பாருங்கள், எனேபிள் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஒருவேளை இது மீண்டுமாக எடிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மீண்டுமாக ஸ்கேல் பட்டன் மீது கிளிக் செய்யுங்க, இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். அப்போ உங்களுக்கு தேவையான சேஞ்சஸ் எதுவோ அதை நீங்கள் செய்யலாம். ஒருவேளை ஒட்டு மொத்தமாக இதை செலக்ட் செஞ்சு, அதாவது இந்த ரெண்டு டாட்ஸுமே இந்த முழு லைனையும் செலக்ட், இந்த மாதிரி ட்ராக் செஞ்சு ஒரு செலெக்ஷனை உருவாக்கி ரெண்டு லைனையும் செலக்ட் பண்ணி இது ரெண்டையுமே மேல் நோக்கி இழுத்தீங்கன்னா சரியாக ஒரே மாதிரி சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் கீழே கொண்டு வரும்பொழுது டிக்ரீஸும் செய்ய முடியும். பார்த்தீங்களா, எவ்வளோ சின்னதாகிடுச்சின்னு பாருங்கள். ஸோ மேலே கொண்டு வரலாம், எவ்வளோ வேணால் அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும் எடிட் பண்ணணும்னா கூட உங்களால் பண்ண முடியும் இந்த மாதிரி. ஸோ இப்போதைக்கு இப்படி வச்சுக்குவோம். இங்கே இருக்க க்ளோஸ் பட்டன் மூலமாக கிளிக் செய்து க்ளோஸ் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் இதுக்கு அடுத்ததாக ட்விஸ்ட் என்ற ஆப்ஷன் இருக்குது. இப்போ ட்விஸ்ட் ஆப்ஷனை கிளிக் செய்யுங்க. இந்த 4 ஆப்ஷனுக்குமே இதே விண்டோ தான் ஓப்பன் ஆகும். அதாவது ஒரே விண்டோ இல்லை, ஒரே மாதிரியான விண்டோ. இப்போ ட்விஸ்ட்லேயும் 2 பாயிண்ட் இருக்குது. இதை எனேபிள் செஞ்சு இதையும் இன்க்ரீஸ் செய்து டிக்ரீஸ் செய்யலாம். ஆனால் நம்ம போட்டிருக்க இந்த மாடலுக்கு இது சரியாக உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை ஹைலைட் மோடில் வைக்கும்பொழுது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த எட்ஜ் ஃபேஸஸை நல்லா பாருங்கள், அப்படியே டேர்ன் ஆகி போகிறது நல்லா தெரியுதா. இதை இன்னுமாக இன்க்ரீஸ் பண்ணி காண்கிறேன் இங்கே பார்த்தீங்களா. ஓகே, இங்கே இருக்கிற ஜூம் வேல்யூவை பயன்படுத்தி இந்த ஸ்க்ரீனுடைய இந்த ட்விஸ்ட் டிஃபார்மேஷன் விண்டோவை நம்ம ஜூம் செய்து பார்க்க முடியும், கம்மி பண்ணிக்கலாம். ஜூம் இன் வேணா ஜூம் இன் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் வேணா ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டேன். இப்போது மீண்டுமாக மூவ் கண்ட்ரோல் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் இங்கே கீழே கொண்டு போகும்பொழுதே இது எவ்வளோ ட்விஸ்ட் ஆகிக்கிது பார்த்தீங்களா. இதுதான் இதனுடைய ஆப்ஷன், ட்விஸ்ட் ஆப்ஷன், ட்விஸ்ட் டிஃபார்மேஷன். ஒருவேளை இந்த மாடலுக்கு அது சரியாக தெரியல, ஆனால் இந்த ஆப்ஷனை வேறு ஏதாவது மாடலுக்கு அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய அப்பியரன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். ஸோ இதை இப்போ அப்ளை பண்ண போகிறதில்ல, க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து இந்த 3 ஆப்ஷன்களையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதனுடைய ஆப்ஷன் மூலமாக இன்னும் இந்த மாதிரியான மாடல்ஸை ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு உதவி செய்யும். ஸோ இது நமக்கு போதும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஆல்மோஸ்ட் நம்மளுடைய மாடலை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்றத பாருங்கள். இந்த ரெண்டு ஷேப்பையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை ஃப்ரண்ட் வியூ போட்டுக்கு வந்துக்குவோம். ஓகே, இதை இந்த மாதிரி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இப்போ இதையே வந்து எனக்கு க்ளோன் செய்யணும், மிரர் செய்யணும்னா எனக்கு முடியும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, அதே ஆப்ஷன் தான். ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. மிரர் டூவில் பயன்படுத்தலாம். எந்த ஆக்சஸ்ன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு ஜி ஆக்சஸ் தான் வேணும், அதனால் ஜி ஆக்சஸை கிளிக் பண்ணுங்கள். ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ஸாக காப்பியான்னு ரெண்டும் பார்த்துக்கோங்க. ஒருவேளை இன்ஸ்டன்ஸ் வைக்கிறதுனா வச்சுக்கலாம், காப்பி வைக்கிறதுனா வச்சுக்கலாம். ஆனால் இன்ஸ்டன்ஸ் வைக்கிறது மூலமாக வேறு ஏதாவது சேஞ்சை ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மட்டும் பண்ணோம் அப்படின்னா அதோட இன்ஸ்டன்ஸ் செய்யப்பட்டதும் சேர்ந்து பாதிக்கப்படும். அதனால் எந்த இடத்துக்கு இன்ஸ்டன்ஸ் தேவையாக இருக்குமோ அந்த இடத்துக்கு இன்ஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இன்ஸ்டன்ஸாகவே இருக்கட்டும். ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போது ஜி ஆக்சஸில் நகர்த்தலாம். மீண்டும் ஃப்ரண்ட் வியூ போர்ட் சரியாக இருக்குது, இப்படி வச்சுக்குவோம்.
இதே ஆப்ஷன் இந்த ஷேப்புக்கும் சேர்ந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வியூ போர்ட் ஜி ஆக்சஸில் நகர்த்திக்குவோம். இதை எப்படி வைக்கலாம், இதையே ஒரு காப்பி மிரர் மூலமாக எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் என்னென்னா, ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் செய்து எந்த ஆக்சஸில் நீங்கள் கிளிக் செஞ்சு ட்ராக் பண்ணுறீங்களோ அந்த ஆக்சஸ்க்கு நேராக இன்னொரு காப்பி கிடைக்கும். உதாரணமாக இப்போ நமக்கு ஜி ஆக்சஸ் அதாவது ஜெட் ஆக்சஸ் தான் நமக்கு தேவை, அதனால் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஜெட் ஆக்சஸ்க்கு நேராக இருக்கிற இந்த ஆக்சஸில் கர்சரை கிளிக் செஞ்சு இழுக்கிறேன். பாருங்கள், நமக்கு எக்ஸாக்டாக ஒரு க்ளோன் கிடைக்குது பார்த்தீங்களா. இப்போ இதை ரிலீஸ் பண்ணுவோம். ரிலீஸ் பண்ணுறப்போ க்ளோன் ஆப்ஷன்ஸ் மீண்டுமாக வந்துடும். ஸோ எந்த முறையில் நீங்கள் காப்பி செய்தாலும் சரி, மிரர் செய்தாலும் சரி, ஷிஃப்ட் கீயை பயன்படுத்தினாலும் சரி, இந்த க்ளோன் ஆப்ஷன் வரும். ஸோ இதுலேயும் வந்து இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது வேணுமோ அதை வச்சுக்கோங்க. ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. இப்படி வச்சுக்குவோம். கடைசியாக இருக்க இந்த ஷேப்பை இப்படி செலக்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கலாம். இதையும் ஷிஃப்ட் கீயை பயன்படுத்தி ஒரு காப்பி எடுத்து இப்படி வச்சுக்கிறேன். இந்த இடத்துல இன்ஸ்டன்ஸாகவே இருந்துட்டு போட்டோம். ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன தேவையில்லைன்னா, இந்த லைன்ஸ் எல்லாம் இனிமேல் நமக்கு தேவையில்லை. இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்குவோம். ஓகே ஓகே. ஷேப்ஸ் லைன்ஸ் எதுவுமே நமக்கு இப்போ தேவையில்லை. பார்த்து டெலீட் பண்ணுங்கள். உங்கள் ஆப்ஜெக்டை டெலீட் பண்ணிடாதீங்க, ஷேப்ஸை மட்டும் டெலீட் பண்ணுவோம். ஏன்னா அது நம்ம வியூ போர்ட்டை மறைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஷேப் பயன்படுத்தி, லைன்ஸை பயன்படுத்தி, லாஃப்ட் ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி உருவாக்கின நம்மளுடைய சேர். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இங்கே ஒரு கேப் இருக்குது, இதை நம்ம ஃபில்லப் செய்து இந்த மாடல் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, நமக்கு நம்மளுடைய சேர் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அப்போ பார்த்தது வேறு மாதிரி இருக்குது, இப்போ பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நான் ஒன்றுமே மாடிஃபை பண்ணல. இந்த லாஃப்ட் ஷேப்ஸை மட்டும் மல்டிப்ளை செய்து வைத்து அதனுடைய ஷேப்பை செலக்ட் பண்ணி ரெக்டாங்கிள்குள்ளே போய் விட்த்தை மட்டும் கம்மி பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, தெரியுதா? ஸோ இந்த மாதிரி அதை மாடிஃபை செய்திருக்கிறேன். இந்த ஹேண்டில் எடிட் பண்ணுறதுக்கு பாத்தை செலக்ட் பண்ண உடனே அதுக்குள்ளே இருக்கிற பாத்தை செலக்ட் பண்ணிவிட்டு வேர்டெக்ஸை பயன்படுத்தி மூவ் டூல் மூலமாக அது இந்த மாதிரி மாடிஃபை செய்து வைத்திருக்கேன். இங்கே நான் மூவ் பண்ணுறதும் இங்கே எஃபெக்ட் பண்ணுது பார்த்தீங்களா. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த சேரையும் இன்ஸ்டன்ஸ் என்ற மெத்தடில் காப்பி செஞ்சு வச்சுருக்கேன். அப்போது இந்த சேரில் எந்த மாடிஃபிகேஷன் செஞ்சாலும் அது இந்த சேரையும் பாதிக்கும். ஸோ மீண்டுமாக தனித்தனியாக அதை எடிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுக்காக தான் இன்ஸ்டன்ஸை பயன்படுத்துகிறோம். ஸோ நம்ம செய்திருக்க சேஞ்சஸ் இவ்வளோ தான். அப்புறம் கீழே எக்ஸ்ட்ரா ஒரு லைனை போட்டு அதுவும் லாஃப்ட் முறையில் ஒரு ஷேப்பை நான் உருவாக்கியிருக்கேன். அதோடு சேர்ந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதனுடைய கலர்களை ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் செலக்ட் செய்து கலர்ஸ்க்குள்ளே இந்த இடத்துல கிளிக் செஞ்சு தேவையான கலர்களை கொடுத்துருக்கேன். இவ்வளவு தான். ஆனால் எவ்வளோ அழகான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்களா. வெறும் சாதாரண ஒரு 2D ஷேப்ஸை பயன்படுத்தி அதை 3D லாஃப்ட் ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி ஒரு அருமையான மாடர்ன் சேர்ஸை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க் ஃபைல் உங்கள் சிடியோட வந்திருக்கும். நீங்களும் எடுத்து இந்த ஒர்க் ஃபைலில் இருக்கிற ஷேப்ஸை மாற்றலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த சேர்ஸை மாடிஃபை பண்ணுங்கள். இன்னும் இதை காட்டிலும் அழகாக மாற்ற முடியும். நிறைய கலர் காம்பினேஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு இதுதான் லாஃப்ட் ஆப்ஷன்ஸ்.